செட்டியாரின் மக்களே, நான் வந்து யாருமே கலந்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பாப்பானுங்க சேனல் தெரிஞ்சே நான் அங்க போறேன். ஏன்னா இந்த பாப்பானுங்களை எதிர்த்து அந்த இடத்துக்கு யாருமே போகாம இருக்கிறத விட நாம போய் அங்க கேள்வி கேட்கணும்ட்டு தான் நான் போறேன். ஆனா அவனுங்க பண்ற எந்த தில்லு முள்ளுக்கும் நான் பொறுப்பாளி கிடையாது. நான் அங்க கேட்டது வந்து, ஏண்டா இந்த நவீன காலத்துல ஒரு மதத்துல ஒருத்தன் உயர்ந்த சாதி மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த சாதியா, அதுக்கு அத்தாட்சியா அவன் தொட்டா சாமி தீட்டாகாது மற்றவங்க எல்லாம் தொட்டா தீட்டாகும்ன்றத சாட்சியா வச்சிருக்கிறான். தீண்டாமையே அங்க வச்சிருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு அவன் கடவுளுக்கு நிகரா அவன் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டு நம்மளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் தாழ்த்துறியடா நீ, ஏண்டா அது செட்டியாராக இருக்கட்டும் மொழியாராக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீ அவனை வந்து சூத்திரன் வேசி மகன் தாசி மகன் சொல்லியிருக்கிறியடா, இது நியாயமாடா அப்படின்னு அவனை நோக்கி கேட்டா, நீங்கள் உங்களை நோக்கி சொன்னதாக புரிஞ்சுக்கிட்டு இரவும் பகல் பார்க்காம ஒரு 10,000 மெசேஜ், அதுல ஒண்ணுமே இல்லை, என் பொண்டாட்டியோட படுக்கணும், எவ்வளவு மேம்பட்ட பண்பட்ட ஒரு அறிவுடை அவங்களுக்கெல்லாம். செட்டியார் இனத்து மக்கள், நீங்க உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானிகள், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள், உங்களை சுத்தி இருக்கிறானுங்க பாரு எவ்வளவு ஏழைங்க. செட்டியார் இனத்திலேயே சோத்துக்கு இல்லாம ஒரு வேலை ஒரு துணி போட முடியாம இருக்க இடம் இல்லாம உன்னை சுத்தி உன் சொந்தக்காரன்லே இருக்கானே அவனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு. ஒருவேளை சோறு இருக்க இடம் உடுக்க உட அதை தயார் பண்ணு. அதை விட்டுட்டு என்னை கொலை பண்ணியே தீருவேன், ஏண்டா நான் சாவர வயசு, நான் இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ சாவ போறேன், என்னை சாவடிச்சு நீ ஏன் ஜெயில மாட்டணும், என் பொண்டாட்டியோட படுக்கணும், எங்க அம்மாவோட படுக்கணும், எவ்வளவு எவ்வளவு அற்புதமான உன்னுடைய ஆசைகள், அதுக்காக இங்க வந்து அவகிட்ட உதவ வாங்கி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உதவ வாங்கி உன் பொண்டாட்டி கிட்ட உதவ வாங்கி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நிறைய பேர் போராட்டம் பண்றீங்க, நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, இவ்வளவு பேருடைய ஒரு நேரத்தை மதிக்கிறோம் நான், இவ்வளவு பேருடைய நேரம் எனக்காக வீணாவதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதற்காக உங்ககிட்ட நான் உங்களை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வருஷமா எழுதி வச்சிருக்கிறான் நம்மளை அடிமை தாசி மகன்னு, அவங்கிட்ட அவனை எப்போ மன்னிப்பு கேட்க சொல்ல போறீங்க? அது சரி, அதை விட்டுட்டு அடுத்தடுத்து வர்ற தலைமுறையும் அதே சூத்திரன் அதே வேசி மகன் அதே தாசி மகன் பாப்பான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்துவன் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை வாழப்போத அவங்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி தரப்போறீங்க? அதை கவனிங்க. நன்றி, வணக்கம்.